ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லக்ஷ்மிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் அதிகாலையில் எழும் மனிதர்களுக்கு நிகழும் மாபெரும் அதிசயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதிகாலையில் எழுவதால் என்ன பெருசாக நிகழ்ந்துடும் அப்படின்னு நினைக்காதீங்க, நிறைய நல்ல விஷயம் நடக்கும். நம்ம அனைவரும் ஆசைப்படுவோம் காலையில் எழுந்திருக்கணும்னு, ஆனால் நம்மளால் முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காலையில் தான் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கினா நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணுவோம். ஆனால் அந்த நேரத்தில் எழுந்து நம்மளோட வேலையெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சாதனையாளர்கள் எல்லாருமே அதிகாலையில் எழுந்து அவங்களோட வேலையை செஞ்சது தான். நீங்களும் ஒரு வெற்றியாளராகவும் சாதனையாளராகவும் மாறணும்னா கண்டிப்பாக அதிகாலையில் எழுகிற பழக்கத்தை கொண்டு வாங்க. மூளை வந்து ரொம்ப உற்சாகமாக இருக்கிற நேரம் வந்து அதிகாலை. முகமும் ரொம்ப பொலிவுடன் இருக்கும். அன்னைய நாள் ஃபுல்லாக நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். உடலுக்கும் மனதுக்கும் நல்ல மாற்றங்கள் நிகழும். இது எல்லாமே ஒரே ஒரு விஷயந்தான், அதிகாலையில் எழுந்திருக்கிறது தான். காலையில் பிரம்ம முகூர்த்தம் 3:20-4 பெஸ்ட்டு டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த டைமுக்கு எழுந்திருக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் 4-5 எழுந்தால் போதும், கண்டிப்பாக நிறைய நல்ல நிகழ்வுகள் நடக்கும். எல்லோரும் தூங்கிட்டுருக்க நேரத்தில் பிரபஞ்சத்தின் ஆற்றல் வந்து மேலோங்கி இருக்கும். அந்த நேரத்தில் வந்து நாம் எழுந்து எதை நினச்சாலும் நம்மளோட எண்ண அலைகள் வந்து ஓடிக்கொண்டே இருக்கும். நம் யாரை நினைக்கிறோமோ நம்ம எண்ணம் வந்து அவரை ரீச் ஆகும். இதெல்லாம் உண்மையான நிகழ்வு. இதை வந்து நம்மளே ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அதை வந்து நம்ம எவ்வளோ உண்மையாக இருக்குன்றத உணர்வோம். அதனால் விடிய காலையில் எழுந்து நம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் 100% ரிசல்ட் கிடைக்கிறது உறுதி. க்ரியேட்டிவிட்டி வந்து அந்த நேரத்தில் நீங்கள் உக்காந்து எந்த வேலையை வேணால் செஞ்சு பாருங்கள், க்ரியேட்டிவிட்டி வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும், ரிசல்ட் வந்து ஃபுல்லாக கிடைக்கும். அதிகாலையில் வந்து எழுந்திருக்கும்போது நம்ம எனர்ஜி லெவலே வேறு மாதிரி இருக்கும். அதாவது நம்ம அடியாள் மனது, ஆல்ஃபா நிலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, நம்ம அடியாள் மனதில் என்ன நினைக்கிறோமோ அதை நம்மளால் சாதிக்க முடியும். ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஒரு விஷயம் தெரியாத நம்ம வந்து இதை செயல்படாத இவ்வளோ நாள் இருந்திருக்கலாம். ஆனால் இனிமே நம்ம அனைவரும் இதை செயல்படுத்தும் போது நல்ல ரிசல்ட்டை பார்க்க முடியும். ஒரு காலையில் எழுந்தவுடனே ஒரு சின்ன பிரார்த்தனை, ப்ரேயர் பண்ணால் நம்ம மனது வந்து கொஞ்சம் அமைதி கிடைக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உடற்பயிற்சி. நெக்ஸ்ட் வந்து அந்த நாளை திட்டமிடல், டூடூ லிஸ்ட். இன்றைக்கி நான் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்றதையும் நம்ம வந்து ஒரு லிஸ்ட் எடுத்துக்கலாம். அடுத்தது சுய பிரகடனம், அதாவது என்னென்னா செல்ஃப் அஃபர்மேஷன், அதாவது நம்மளை வந்து நம்ம தயார் பண்ணிக்கிறது, நேர்மறையான எண்ணம். எல்லாத்தையுமே வந்து பாசிட்டிவாக எனர்ஜெட்டிக்காக எந்த செயலை செஞ்சாலும் அந்த கால நேரத்தில் நம்மளோட தாட்ஸ் வந்து பாசிட்டிவ் திங்கிங், எனர்ஜெட்டிக்கான சில வீடியோஸ் பார்க்குறது, சில சாங்ஸ் கேட்குறது, டென்ஷன் இல்லாமல். ஏன்னா நம்ம காலையில் எழுந்துட்டோம்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருப்போம். எந்த அதுக்கப்புறம் தான் நம்ம வேலைக்கு போகிறத பற்றி பிளான் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த நேரத்தில் இந்த மாதிரி எனர்ஜெட்டிக்காக பாசிட்டிவாக திங்க் பண்ணிட்டு செய்ய ஆரம்பித்தோம்னா அன்னைய நாள் ஃபுல்லாகவே நம்மளுக்கு பாசிட்டிவாக போகும், டென்ஷன் இல்லாமல் இருக்கும், எல்லாத்துலேயும் சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் லைஃப்லேயும் நீங்கள் எந்த லெவலில் ரீச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே கண்டிப்பாக ரீச் பண்ணுவீங்க. இது ஒரு ரொம்ப முக்கியமான டாபிக்னு சொல்லலாம். எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம லைஃப்பில் எந்த இலக்கை அடையணும்னு நினைக்கிறோமோ அதை அடைஞ்சி நீங்கள் அனைவரும் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு வெற்றியாளராக வர நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் ட்ரை பண்ணி முடிஞ்ச வரைக்கும் அதிகாலையில் எழுந்து உங்கள் செயலை செஞ்சு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வாங்க. இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. மீண்டும் இன்னொரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.